வெல்கம் டு இளையா கிச்சன் அண்ட் கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிச்சன்ல எப்படி மசாலா பொரி செய்யறான்னு பார்க்கலாம் வாங்க ஆமா வாங்க வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் லைட்டா சீரகம் சேர்த்துக்கோங்க இது பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கோங்க இத நல்லா வதக்கிக்கோங்க 5 பல் பூண்டு 2 ஸ்லைஸ் இஞ்சி எடுத்துக்கங்க அத சேர்த்துக்கோங்க வதக்கிக்கலாம் இப்ப தக்காளி சேர்த்துக்கோங்க நாளை பச்சை மிளகாய் உடைச்சு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் இத ஆறுனானே அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சு இந்த மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சுக்கோங்க புதினா வாசனை அதிகமா பிடிக்காதவங்களுக்கு கம்மியா சேர்த்துக்கோங்க வேக வச்ச பட்டாணிய கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அரைச்சிட்டு வந்தலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி நல்லா அரைச்சுக்கோங்க வாங்க மசாலா பண்ண ஆரம்பிக்கலாம் மசாலா பொருளை சேர்க்க போறோம் அடுப்பு சிம்ல வெச்சுக்கோங்க மல்லித்தூள் கரம் மசாலா தூளையும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே மஞ்சள் தூளை 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுப்பு சிம்ல வச்சிட்டு லைட்டா வதக்கிக்கோங்க இல்லனா கருகிடும் அரைச்ச மசாலாவை இதில சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க தேங்காய் தண்ணி சேர்த்துக்கோங்க இத மூடி நல்லா வேக வைங்க வாங்க உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்தலாம் உருளைக்கிழங்கு மசிச்சு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணிக்கொண்டு சேர்த்துக்கோங்க இது வச்சு இதை நல்லா வேக வைங்க கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கோங்க பொடியா நறுக்கின வெங்காயமும் பொடியா நறுக்கின கொத்தமல்லியும் எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சம் ஓமப்பொடி எடுத்துக்கோங்க வாங்க அசம்பிள் பண்ணிடலாம் இந்த பூரி எப்படி செய்யறதுன்னு இன்னொரு ரெசிபியில பார்க்கலாம் ஒரு 8 பூரியை உடைச்சுக்கோங்க ஒரு ஆளுக்கு அது போதுமானது நம்ம செஞ்ச குழம்பு எடுத்து இது மேல ஊத்திக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் தூவிக்கோங்க கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க இது கூட கொஞ்சம் ஓமப்பொடி சேர்த்துக்கோங்க லைட்டா கொஞ்சம் கலர்ஃபுல்லா தக்காளி போட்டுக்கோங்க வாங்க மசாலா பொரி சாப்பிடலாம் எங்க வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்